ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு வாங்க ஒரு வில்லேஜ் டைப் வந்து அனியன் பக்கோடா செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேபி அனியன் பக்கோடா செய்ய போகிறாங்க, செஞ்சு காட்டுற முறை எப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்ன பொருள் வேணும் செய்கிறதுக்குன்னு பார்க்கலாம். கடலை மாவு எடுத்துக்கட்டுங்கம்மா. கடலை மாவு, அரிசி மாவு, அரிசி மாவு, உப்பு, தேவையான அளவு தண்ணி, ஓ சாரி எண்ணெய், முக்கியமாக அனியன், அப்புறம் தண்ணி பெட்டர் கலக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ செய்ய போகலாம். வாங்க, முதல் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ வந்து சட்டியை எடுத்து வச்சு எண்ணெய் காய வைக்கலாம். இதான் எண்ணெய். ஃபுல்லாக ஒத்துங்கம்மா. ஓகே, போதும். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா கழுவி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ வந்து தேவையான ஜாமான்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேட்டர் செய்யலாம். ஸோ மொதல் வந்து கடலை மாவு, கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் தென் அது கூட பாதி அரிசி மாவு, ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேணும்ல. ஸ்பூன் அங்கே இருக்காங்க. ஓகே, போதும் போதும். அதோட உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு. ஓகே, அண்ட் தென் வாட்டர், குடத்தில் வாட்டர் இருக்கு. கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனில் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கம்மா. காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வெங்காயத்தை பேட்டரில் தொட்டு அந்த எண்ணெயில் போடுங்க. முள்ள பார்த்து கையில் தெரிக்காமல் நல்லா கேஎஃப்சி கலக்கிற மாதிரி நல்லா பேட்டரில் தொட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு எண்ணெயில் மெதுவாக போடணும். அப்படி அப்படி பயப்படக்கூடாது. எப்படின்னா அதை பாருங்க, சொல்லித்தரேன். நல்லா முக்கி எடுத்து எண்ணெய் அப்படி போடணும். போதும், ரொம்ப போடக்கூடாது. மினி சட்டியில் நல்லா நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, பொரிஞ்சிருச்சு, எடுக்கலாமா? எடுங்க. தட்டுக்கிட்ட எடுத்து போய்க்கோங்க, எண்ணெய் தெளிக்கோங்க கையில். போதும், எடுத்தது தட்டு கையில் பிடிச்சிக்கோங்க, சூடு வரும். இங்கே வைங்க. வெங்காய பஜ்ஜி ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் மா. தேங்க்யூ சொல்லுங்கள். Thank you, bye-bye.